சுந்தர், என்ன செங்கல் இப்படி அடிக்க வச்சிருக்கீங்க? ஏதாவது பொங்கல் போட்டியா? சொல்றேன், என்னன்றத தெளிவா சொல்றேன். கணவன் மனைவியா எல்லாரும் வந்திருக்கீங்க. இந்த கேம் எதுக்காக இங்க வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய புரிதல் என்னன்றத நாங்க தெரிஞ்சுக்க விருப்பப்படுறோம். அதுக்காக தான் இந்த கேமே. ரொம்ப சிம்பிளான ஒரு கேம் தான். போட்டுக்கலாம். முக்கியமான விஷயம், இந்த கேம் பொறுத்த வரைக்கும் புருஷன் பொண்டாட்டியை எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்காங்கன்றதை இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் செங்கல்ல இருந்து காலை கீழே வச்சிட்டீங்கன்னா கேமை விட்டு நீங்க அவுட் ஆயிடுவீங்க, வெளியே போயிடும். ஸோ யார் கரெக்டா போறாங்கன்றத பாத்துடலாம். ஸோ ரெடியா எல்லாருமே? கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, எல்லாரும் ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முதல் கல்ல வந்து அருண் சார், ஐஸ்வர்யா மேடம், நீங்க வந்துருங்க. வா வாங்க. ரெண்டாவது கல்ல சுரேஷ் சார், உங்க மிஸ்ஸஸ் நிக்க சொல்லுங்க. மூணாவது கல்ல பார்வதி மேடம், நீங்க வந்து நில்லுங்க. பரணி சார், நீங்க முன்னாடி வாங்க. ஹரீஷ், நீங்க இங்க வாங்க. இப்ப மனைவிகள் எல்லாம் கல் மேல ஏறி நில்லுங்க. ஓகே, எல்லாரும் நின்னுட்டீங்க. இதை பிடிங்க. தேங்க்யூ. இது பிடிங்க மேடம். பார்வதி மேடம் இந்தாங்க. இது உங்களுக்கு. ஓகே, இப்ப எல்லாரும் கையிலையும் துணி கொடுத்துட்டேன். மனைவிகள் உங்க கணவன் கண்ணை வந்து கட்ட போறீங்க. இப்ப கட்டிடுங்க. கண்ணு தெரியாத மாதிரி கட்டணும். நான் வந்து செக் பண்ணுவேன், சீட் பண்ண கூடாது. கண்ணு தெரியுதா? 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 ஓகே, கண்ணு இப்ப யாருக்கும் தெரியல. இப்ப நான் டைம் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு சொன்ன உடனே கணவர்கள் மனைவிக்கு காலு கீழ இருக்கக்கூடிய செங்கலை ஒன்னு ஒன்னா எடுத்து முன்னாடி வைக்க போறீங்க. அண்ட் மனைவிகள் அவங்களை கைட் பண்ணணும். அண்ட் யார் ஃபர்ஸ்ட் போய் மாலையை தொடறாங்கன்னு பாத்துருவோம். அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். மாமா, ரைட்ல ரைட்ல பாருங்க. இங்க எல்லாரும் பாத்து கவனமா விளையாடுங்க. முன்னாடி பாருங்க மாமா. ஆ, ரைட், அப்படிதான். ஓகேவா? ஓகே. கீழ விழுந்துராம பாத்து. மனைவிகள் தான் இங்க ப்ராப்பரா கைட் பண்ணனும். அப்பதான் உங்க கணவர்கள் கரெக்ட்டான அந்த செங்கல வைப்பாங்க. பாத்து விளையாடுங்க. நல்லா கேட்டுக்கங்க. காலை யார் செங்கல்ல இருந்து கீழ வைக்கிறீங்களோ அவங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். அருண் சார் முன்னாடி போயிட்டு இருக்காரு. மனைவி காலக்கில வச்சுட்டாங்க, வெளியே போலாம், போயிடுங்க. விளையாடுங்க. பேலன்ஸ் தான் இங்க முக்கியம். கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணீங்கன்னா எப்பவே உங்க டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடலாம். சூப்பர். லெஃப்ட் சைடுல வை அருண், இந்த சைடு எனக்கு ஃப்ரண்ட்ல. அருண் சார், என்ன தரையில நிக்கிறீங்க? ஓகே வா. ஐயோ, அருண் சார் கைய வச்சிட்டாங்களே. அருண் ஃப்ரண்ட்ல வை. ஐயோ, ஹரி சார்
அவுட் ஆயிட்டீங்களே, வெளியே வாங்க, வெளியே வாங்க, பாத்து பாத்து வாங்க. ஓகேவா? ஆ, பாத்து விளையாடுங்க. அஜய் மேடம் காலக்கில வந்து பாருங்க. அடிச்சே பாத்து. ஓகே ஓகே, பலத்து கொடுத்தாங்க. சூப்பர் சூப்பர். அதி சார் பாத்து விளையாடுங்க. கொஞ்சம் கிட்டத்தட்ட நீங்க ரெண்டு பேரும் ஒரே லைனுக்கு வந்துட்டீங்க. ஒரே டைம்ல டேபிள் தொட்டுட்டீங்க. கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கம்பேட்டபிலிட்டிய வேற லெவல் நீங்க காட்டிட்டீங்க. அண்ட் ஆதி சார் வேற லெவல் சார். அருண் சார் நீங்களும் மிஸ் ஆயிட்டே இருந்தது, பட் இருந்தாலும் கடைசியில ஜெயிச்சிட்டீங்க சார். சூப்பர் சார், சூப்பர் 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 சூப்பர். ரெண்டு பேருமே ஈக்குவல்ன்றத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. பார்வதி மேடம், ஐஸ்வர்யா மேடம், ஆதி கடவுர் பரம்பரையோட பெருமையை வேற லெவல்ல கொண்டு போயிட்டீங்க. சூப்பர், எல்லாரும் ஒரு கைத்தட்டல கொடுங்க. இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை சூப்பராக வந்து இந்த கேமில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்கள் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி சூப்பராக ஜெயிச்சிட்டிங்க. சொல்லி வச்ச மாதிரி அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஆதிக்கட ஒரு ஃபேமிலிக்கு வந்து பெருமையை சேர்த்துட்டீங்க. அண்ட் இந்த கேமை ஜெயிச்சதுனால உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. என்ன கிஃப்ட்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சஸ்பென்ஸ். அது வந்து நான் இப்பயே கொடுக்க மாட்டேன். இன்னொரு கேம் விளையாட போறீங்க, அதை பேஸ் பண்ணி தான் அந்த கிஃப்ட் நான் உங்களுக்கு கொடுப்பேன். கண்டிப்பா இருக்குது. உங்களை மாதிரியே தான் அவங்களும் அங்க ஆச்சரியமா உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன கேம்ன்றதை நான் உங்களுக்கு இப்பயே சொல்ல மாட்டேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் சேர்த்து அதை நான் சொல்லுவேன். நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க, நீங்க என் கூட வாங்க. வாங்க, எங்க போறோம்? வாங்க சார். சரி வாங்க போலாம். தராசு தட்ட தரமா ரெடி பண்ணிருக்கேன். சூப்பரா இருக்கு. பக்கா சொன்ன மாதிரியே பழங்கள் எல்லாம் வந்து சூப்பரா ரெடி பண்ணிருக்கீங்க. பக்காவா இருக்கு. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? புரியுது, சின்ன மளிகை கடையில எடை போடுறதுக்கு எடை போற மிஷின்லாம் வந்துருச்சு. எதுக்கு இங்க இவ்வளவு பெரிய தரசு தட்டு நிக்க வச்சிருக்கேன் தானே? இன்னைக்கு கேம் இதை வச்சுதான் இருக்க போகுது. சோ அதுக்காக தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆனா கேம் ஆரம்பிக்கணும்னா போட்டியாளர்கள் தேவை இல்லையா? சோ நீங்க கைத்தட்டுனா போட்டியாளர்களை கூப்பிட்டுலாம். சோ எல்லாரும் அவங்களுக்கு ஒரு கைத்தட்டுல கொடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஆதி சார், பார்வதி மேடம் வாங்க, அருண் சார், ஐஸ்வர்யா மேடம் நீங்களும் வாங்க. வாங்க சார், வாங்க 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 வாங்க. ஓகே, போட்டியாளர்களும் வந்துட்டாங்க. இப்ப கேம் என்னன்றதை உங்க எல்லாருக்குமே நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதை நல்லா கேட்டுக்கங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? திருப்பதி மாதிரி பெரிய கோயில்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா துலாபார காணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு செலுத்துவாங்க. சோ அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம கேமும் இருக்க போகுது. வாழைப்பழ சீப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல ஆதிசாரும் பார்வதி மேடம் நிப்பீங்க. அண்ட் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த துலாபார தட்டுல ஒரு தட்டுல பார்வதி மேடம் உட்கார போறாங்க. அண்ட் இன்னொரு தட்டுல ஆதிசார் அந்த வாழைப்பழங்களை எடுத்துட்டு போய் ஃபில் பண்ண போறீங்க. அதே மாதிரிதான் அன்னாசி பழம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த துலாபார தட்டுல ஒரு தட்டுல ஐஸ்வர்யா மேடம் உட்காருவாங்க. அண்ட் இன்னொரு தட்டுல நம்ம அருண் சார் இந்த அன்னாசி பழத்தை கொண்டு போய் ஃபுல்லா ஃபில் பண்ணுவாரு. ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எடை முள்ளு யார் எடைக்கு ஏத்த மாதிரி சமநிலையில வருதோ, ஃபர்ஸ்ட் யார் முள்ளு சமநிலைக்கு வருதோ அவங்க தான் இந்த போட்டியோட வின்னர். அண்ட் இந்த போட்டி விளையாடுறதுக்கு நான் மொத்தமா உங்களுக்கு கொடுக்க போற டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் தான். சோ இந்த கேமை யார் கரெக்டா விளையாடுறாங்கன்னு பாத்துருவோம்.
சோ கேம் பாக்கிறதுக்கு நீங்க தயாரா? சூப்பர். ஆதி சார், அருண் சார், நீங்க ரெடியா? ரெடி ரெடி. ஓகே. சோ அவங்கவுங்க மனைவியில கூட்டிட்டு போய் அவங்களுக்கான தட்டுல உட்கார வைங்க. ஆதி சார் இந்த பக்கம் வாங்க. அருண் சார் வாங்க. பார்வதி மேடம் இங்க வாங்க. ஆதி சார், பார்வதி மேடம் அந்த பக்கம் இருக்க தட்டுல உட்கார வைக்க போறீங்க, இந்த பக்கம் இருக்க தட்டுல வாழைப்பழத்தை ஃபில் பண்ண போறீங்க. போங்க மேடம் உட்கார வைங்க. அண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அருண் சார், நீங்களும் அதே மாதிரி அந்த பக்கம் இருக்க தட்டுல ஐஸ்வர்யா மேடம் உட்கார வைக்க போறீங்க, இந்த பக்கம் தட்டுல அண்ணாசி பழத்தை ஃபில் பண்ண போறீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். போங்க. வா. உங்களுக்கான டைம் வேகமா பண்ணுங்க. சீக்கிரம் நினைக்கிறேன்
வாவ், பார்வதி மேடமோட தராசு தட்டு பாத்தீங்கன்னா சம நிலைமைக்கு வந்துருச்சு. தராசு முள்ள நேரா வந்து வின்னர் நமக்கு யாருன்றதை காமிச்சிருச்சு. முள்ளு கரெக்டான லெவலுக்கு வந்துருச்சு. போட்டி முடிவுக்கு வந்துருச்சுப்பா. நோ, என்னாச்சு மேடம்? சூப்பர், போட்டி இன்னும் முடியல. ஐஸ்வர்யாவோட தராசு தட்டுல இருக்கிற சங்கிலி பின்னிக்கிட்டு இருக்கு. அருண், அம்மா, அதை எடுத்து விடு. ம், சரிங்கம்மா. மேடம், தேங்க்ஸ் மேடம். இப்ப ரெண்டு தராசு தட்டு பாத்தீங்கன்னா சமநிலைக்கு வந்துருச்சு. போட்டி இப்பதான் சூடு பிடிச்சிருக்கு. யார் வின் பண்றாங்கறத பாத்துருவோம். ஓகே, அகிலாண்டேஸ்வரி மேடம் சொன்னதை வச்சு பார்க்கும்போது இந்த போட்டி டிரால தான் முடிஞ்சிருக்கு. பார்வதி மேடம் ரெண்டு பேரும் ஈக்குவல்ன்றதை காட்டிருக்கு. நோ, அதுக்கு பேரு ஈக்குவல் இல்ல. இந்த போட்டி டிராவுல முடிஞ்சிருக்கு, அவ்வளவுதான்.